ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எரிய அதே ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது எப்படி அந்த சிலையை வச்சிங்க, அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு, அது ஜிஓ எப்போ போட்டிங்க, அதுவும் கோயிலுக்கு எதிராக கோயிலுக்குள்ளே போகிறவங்க 1000 பேர் கோயிலுக்குள்ளே போகிற ஸ்ரீரங்கத்துக்கு வெளியே நாளை காலையில் உங்கள் பத்திரிக்கை ஒரு கருத்து கணிப்பு நடத்தி இந்த கோயிலுக்கு வெளியே அந்த சிலை இருக்க வேண்டுமான்னு கருத்து கணிப்பு நடத்தினீங்கன்னா 1000 பேரும் இருக்கக்கூடாது என்று தான் சொல்லுவார். வழிபடுமோ தவிர கடவுளை நம்பவரன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய சிலையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த முதல் நொடியில பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்க எல்லா கோயிலையும் அதற்கு காட்டுவோம். இன்னைக்கு இந்துக்களுடைய தமிழகத்தில் சில கட்சிகள் இருக்கின்றார், இத்தனை காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள், பல முறை முதலமைச்சர்களாக இருக்கின்றார்கள். அந்த கட்சிகள்லாம் சொல்றாங்க நான் இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று சொல்லுகின்றார். இந்துக்களுடைய பாதுகாவலன் என்று தமிழகத்தில் ஏதாவது ஒரு கட்சி சொல்லுதுன்னா பாரதிய ஜனதா கட்சி சவால் விடுகின்றோம். இந்த கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கடவுளை நம்பவர்கள் முட்டாள் என்று சொல்லக்கூடிய பலகையை எங்கே எல்லாம் இது போன்ற பலகைகள் இருக்கிறதோ அப்புறப்படுத்துவோம் என்று தமிழகத்தில் எந்த கட்சியும் சொல்லாது. அதற்கான இடத்தையும் நான் சொல்றேன். இப்ப நான் பெரியார் சிலையை இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னா நீங்க சொல்ற கருத்துல நான் ஆர்குமெண்ட் பண்ணலாங்க. பெரியார் சிலை இருக்க வேண்டும் தானே சொல்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.